என்னது சீன அதிபர் ஜி ஜிங்பிங்க ஹவுஸ் அரஸ்ட்ல வச்சிருக்காங்களா என்னப்பா இது சீனா எத்தாம் பெரிய நாடு சீன அதிபர் எவ்வளவு பெரிய மனுஷன் அவரை போய் வந்து ஹவுஸ் அரஸ்ட்ல வந்து வச்சிருக்காங்களா நம்பவே முடியலையேப்பா இந்த மாதிரி தாங்க எல்லா இடத்துலயும் நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்துல இருக்க உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத வந்து பாத்துடலாம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சீன அதிபர் ஜி ஜிங்பிங் அவர்கள் வந்து இப்பதான் வந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு வந்து அட்டன் பண்ணி உஸ்பெகிஸ்தானுக்கு போயிட்டு சீனாவுக்கு வந்து திரும்பினாரு மனுஷன் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் எங்கேயுமே வந்து வெளியே வந்து போனாங்க கோவிட் பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் எல்லா நாடுகளுக்கு போகிற விசிட்டையும் வந்து புறக்கணிச்சுட்டு இப்போதான் வந்து முதல் முறையாக வந்து வெளியே வந்திருக்காரு அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுச்சு ஜி ஜிங்பிங் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் உஸ்பெகிஸ்தானுக்கு வந்து போயிருக்காரு எஸ்இஓ சமிட் வந்து அட்டன் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு விஷயம் வந்து பரவாயில்ல வந்து பேசு பொருளாச்சு என்ன வந்து இது பேசு பொருள் ஆனால் கூட சீனா அதிபர் ஜி ஜிங்பிங் அவர்கள் வந்து அந்த எஸ்இஓ மாநாடுல வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து பேசல அவர் அப்படியே அடக்கி வாசிட்டே வந்து போயிட்டாரு நம்ம பிரதமர் மோடி அவர்களை டேரக்டா வந்து மீட் பண்ணி வந்து பேசல பயலட்டல் மீட்டிங் எதுவுமே வந்து இல்லாம ரொம்பவே ஒரு ஃபார்மலா வந்து மீட்டிங் முடியற மாதிரி வந்து முடிஞ்சு வந்து போயிருச்சு சோ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் வந்து என்ன நியூஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்குன்னா எப்போ வந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு முடிச்சிட்டு ஜி ஜி வந்து சைனாக்கு வந்து திரும்பினாரோ அப்பயே வந்து அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சீனாவோட பி எல் ராணுவம் தான் சீனாவோட ராணுவ தளபதி தான் இந்த ஒரு கட்டளை வந்து அறிவிச்சு அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில உள்ள மூத்த தலைவர்களுக்கும் சீனா அதிபர்

ஒரு விஷயம் நடக்கும்போது போது வெளியே சொல்லுவாங்க என்ன ஆமுக்கத்தை வந்து பார்ப்பாங்க அது மாதிரிதான் இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சொல்றாங்க என்னதான் இது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் இது ஃபேக் நியூஸா கூட வந்திருக்கலாம் ஆனா என்ன ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாரையும் வந்து யோசிக்க வைக்குதுன்னா சைனால வந்து ஆறாம் ஆயிரம் வந்து கேன்சல் வந்து பண்ணியிருக்காங்க இன்னும் இப்போ ஆறாயிரம் ஃபிளைட்ஸ் கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பார்க்க காரணம் இப்போ கொரோனா காலகட்டமும் இல்லை எல்லாமே வந்து சரியாகி எல்லாம் நல்ல நிலைமையில் வந்து போய்கிட்டு இருக்கு திடீர்னு போனீங்க இத்தனை ஃபிளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறாங்க ஒன்றும் சரியாக படலையே ஏதோ வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த விஷயத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு

முறை தான் வந்து அதிபராக வந்து இருக்க முடியும் அதுக்கு அடுத்து அடுத்து மூத்த தலைவர்கள் யாரோ அவங்க தான் வந்து அதிபராக வந்து இருப்பாங்க ஆனால் சீன அதிபர் ஜி ஜிங் பிங் வந்து என்ன பண்ணிட்டாரு நம்மளே வந்து வருஷம் ஃபுல்லாக சைனாவுக்கு அதிபராக இருந்துடலாமே சொல்லிட்டு அந்த எல்லாம் வந்து தளர்த்திட்டார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரெண்டு முறை தான் வந்து அதிபராக இருக்கணும் அவசியம்லாம் இல்லைப்பா நம்ம பாட்டுக்கு இஷ்டம்னா வருஷம் நம்மளே வந்து அதிபராக வந்து இருந்துட்டு போயிடலாம் எப்படி வந்து ரஷ்யாவில் வந்து இருக்கோ அதே மாதிரி இருந்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆசையில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டாரு இதனால சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்க ஒரு சில மூத்த தலைவர்கள் தான் சீசிங்

ஜீரோ கோவிட் பாலிசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ உலக அளவில் சீனாவோட செல்வாக்கும் குறைஞ்சிட்டு இருக்கு அதே சமயத்தில் சைனாலே வந்து ஜிஜிங் பிங்கோட செல்வாக்கும் வந்து குறைஞ்சிட்டு தான்ப்பா வந்து இருக்கு இதுக்கு ஏதாவது வந்து முடிவு கட்டணும்ப்பா ஏதாவது முடிவு கட்டினா மட்டும்தான் உலக அளவில் நம்ம ஒரு மிகப்பெரிய நாடாக வந்து மாற முடியும்னு சொல்லிட்டு கூட சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இந்த மாதிரி முயற்சியை வந்து எடுத்துக்கலாமோ அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோணுது இப்போதைக்கு எந்த நியூஸுமே வந்து அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் நியூஸா வந்து வரலங்க சோஷியல் மீடியால பரவுற கருத்துக்களை தான் நம்ம இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஆனால் அந்த மாதிரி மட்டும் ஜிஜிங் பிங் வந்து ஹவுஸ் பண்ணி எங்கேயாவது அங்க ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் மட்டும் வந்து நடந்துச்சு அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவுல வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்ல உலக நாடுகளே வந்து அந்த ஒரு விஷயத்தை மிகப்பெரிய லெவல வந்து பார்ப்பாங்க ஏன்னா சைனா அப்படின்றது வந்து ஒரு சாதாரண நாடு இல்ல உலக நாடுகள் நம்ம சொல்லியும் டைரக்டாவும் இன்டெரக்டாவும் பல விஷயத்துல வந்து சைனாவை டிபெண்ட் பண்ணி வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உலக அளவுல வந்து ஏற்படுத்தும் போர்த்து வந்து பார்க்கலாம் இந்த விஷயத்துல வந்து என்ன நடக்குது இதை பத்தி என்ன மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து வருதுன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதே மாதிரி இன்னொருல உங்களுக்கு மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்